மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினா உங்களுக்கு தம்ப்நெயில பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவுஜா போட் சேலஞ்ச் சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவுஜா போட் சேலஞ்ச் தான் பண்ண போறோம் एक्चुअली அவுஜா போட் அப்படினா என்னன்னா இது ஒரு கேம் அந்த கேம கண்டுபிடிச்ச கம்பெனி அந்த பிராண்ட் தான் அவுஜா அப்படினு சொல்றாங்க அந்த போர்டு இருக்குல்ல அதுதான் வந்து அவுஜான்னு சொல்றாங்க பட் இது வந்து கேம் வந்து நிறைய ஸ்பிரிட் கூட பேசுறது அந்த ஆவிர் கூட பேசுறதுக்கு வந்து இந்த கேம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சோ அதனால வந்து நிறைய பேர் நம்பவும் செஞ்சிருக்காங்க இந்த கேம் வந்து உண்மை அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் டெஸ்ட் பண்ணிருக்காங்க அது வந்து வர்க் ஆகுது அப்படினு சொல்லி நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேருக்கு வர்க் ஆகாமலே இருந்துருக்கு இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா நமக்கு வர்க் ஆகுதா நம்மள சுத்தி ஏதாவது ஆவி இருக்கா அப்படினு சொல்லிட்டு தான் நம்ம அந்த போர்டு வச்சு அந்த கேம் வச்சு நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம் ஏனா எங்களுக்கே ரொம்ப நாளா ஒரு டவுட் எங்க வீட்ல சுத்தி ஆவி இருக்குமோ நடமாட்டம் இருக்குமோ मरकाम சோ இப்போ நம்ம வந்து அவுஜா கேம் அதாவது இந்த சவாலஞ்ச் விளையாடிறதுக்காக வந்து நம்ம இந்த போர்டை விரிச்சிட்டோம் அதுக்கு அப்புறம் கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சிட்டோம் இந்த சவாலஞ்ச் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி இருட்டு ரூம்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க எல்லோ லைட் போட்டு போட்டுறோம் அப்பதான் வந்து கேமரா வந்து ஃபோக்கஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ லைட் மட்டும் போட்டுட்டு சுத்தி கேண்டில்ஸ் வச்சிட்டு நாங்களும் கேண்டில்ஸ் வச்சிருக்கோம் சோ கிட்ட வந்து இந்த போர்டு எப்படி இருக்குன்னு பாருங்க சோ இதான் நம்மளோட அவுஜா போர்டு நம்ம இந்த காயின் வச்சு தான் இப்போ மூவ் பண்ண போறோம் இதுல வந்து A to Z வரைக்கும் ஆல்பாபெட்ஸ் இருக்கும் அப்புறம் மேலே வந்து எஸ் அப்புறம் நோ இருக்கும் நம்ம கேக்குற क्वेश्चनக்கு அது எஸ் ஆர் நோ சொல்லணும் அதுக்கு அப்புறம் தான் நேம் வைஸா அது என்ன நேம் என்ன ஆல்பாபெட்ஸ்னு சொல்லி காட்டும் கீழ வந்து இயர் ஏதாச்சும் டேட் அப்படி கேக்குறோம்னா ஒவ்வொரு அதோ நம்பரா அது காமிக்கும் சோ 1 to 0 வரைக்கும் அங்க இருக்கு அப்புறம் கடைசியா சோ இப்போ இந்த காயினை வந்து இந்த சென்டர்ல பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம ரெண்டு பேர்மே சேர்ந்து ஒண்ணா தான் பண்ணுவோம் இது வந்து ஒரே மைண்ட் ஒரே தாட்ஸோட தான் பண்ணுவோம் சர்மியும் அவளோட ஃபிங்கரை வந்து காயின் மேல வெச்சுப்பா சோ கேம் இப்ப ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ வந்து என்ன பண்ணப் போறோம் அப்படினா வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு நாம என்ன क्वेश्चन கேட்க போறோம் நீ ஆவி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நாம கேட்க போறோம் ஆவி வந்து நம்மள சுத்தி இங்க ஏதாச்சும் நம்ம பக்கத்துல ஏதோ இருக்கா அப்படினு பாக்கறோம் அப்படி இருந்துச்சு அப்படினா வந்து அது கரெக்ட்டா எஸ்க்கு போறோம் இல்லாட்டி இந்த காயின் வந்து நகரவே நகராது அதே இடத்துல இருக்கும் நம்ம இழுத்து முடிட்டு போய் வேண்டியது சரி ஓகே இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணிரலாம் சோ நம்ம ரெண்டு பேருமே கை வச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்கப் போறோம் அப்படினா வந்து இங்க ஆவி இருக்கா இல்லையா அப்படிதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்கப் போறோம் இங்க சுத்தி ஏதாச்சும் ஆவி இருக்கா இல்லையா தெரியலையே பயமா இருக்குடி
சுத்தி யாரோ இருக்காங்கடி அறிமுக தரலாம் பேசுறது அந்த காமெடி ஆக்சன்ஸ் ஆட் பண்ணி தான் நினைச்சேன் நீ பண்றாங்க அப்போ நம்மளை தவிர வேற எந்த ஆவி இருக்கு பயம்டி நல்லாவியன் கெட்டவியன் வேற தெரியல ஒருவேளை பாட்டியா இருப்பாங்க பாட்டிக்கு வந்து அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னால அவங்க தேடி கூட வந்திருக்கலாம் தெரியல எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் நம்ம பாட்டி ஆவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுலாம் நல்லா ஆவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுலாம் ஃபஸ்ட்டு பாட்டியான்னு கேட்போம் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம் சென்டருக்கு கொண்டு வந்துடணும் சென்டர் கொண்டு வந்துடலாம் இப்போ செகண்ட் கொஸ்டினாக வந்து இதை வந்திருக்கிறது எங்கள் பாட்டியா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டுடலாம் வந்திருக்கிறது எங்க பாட்டி அதாவது மரியா கட்டம்மனா சீரியஸாவே இப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு யார் வந்திருக்காங்கன்னே தெரியல பாட்டி அப்படின்னு சொல்லி எஸ் பாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ்ன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் தெரியல இது நான் ஒர்க் அவுட் ஆக நாங்கள் நினச்சே பார்க்கல பட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு குவிட் பண்ணிடலாம் சரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ் குவிட் பண்ணக்கூடாது ஏன்னா குவிட் பண்ணால் ஜுமான்ஜி கேம் மாதிரி உள்ள போய் மாட்டிக்கவும் கூடாது அதுக்கப்புறம் டிமாண்டி கால் மாதிரி நம்மளுக்கு செத்துட்டோம்னா குட் பை தான் போட்டிருக்காரு கேம்ல எனக்கு பயமா இருக்கு பயப்படக்கூடாது மீ அடுத்த ஸ்டெப் நம்ம பாட்டி தான் நம்ம பாட்டி பண்ண மாட்டாங்க அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ கேட்கலாம் இப்போ நம்ம பாட்டி தான் வந்திருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அடுத்த கொஸ்டினா இப்போ அவங்ககிட்ட என்ன கேட்கலாம் நீ பாட்டி தான் வந்திருக்காங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பயப்படாத பாட்டி தான் வந்திருக்காங்க ஸோ அதனால பயப்படாத எப்படி வேர் தூத்துது இப்போ வந்து பாட்டி தான் வந்திருக்காங்கனாலும் அவங்க சந்தோஷமா இல்லாத இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல ஏன்னா சந்தோஷமா இல்லை அப்படின்னா தான் வந்து ஆவிகள் வந்து நம்ம சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க ஆன்மா வந்து சாந்தி அடையாம நம்மளை சுத்தியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல சீரியஸா நாங்கள் இதை ஒர்க் ஆகணும்னு நினைக்கல பட் ஒர்க் ஆகிருக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு எதுக்காக வந்திருக்காங்க அவங்க ஹாப்பியா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப கேட்கலாம் சரி இதை நம்ம பழைய வழி எடுத்து வச்சிடலாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காயினத்தோட கூட பயமா இருக்கு நீ வேற என்ன பயம் கொடுத்தாரு நீ சரி ஓகே போ கை வை கேளு நீ கேளு பாட்டி நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்களா பாட்டி கொஞ்சம் எனக்கு இந்த கேம் பார்த்தாலே டிமாண்டி காலனி தான் ஞாபகம் வருது சீரியஸாவே டிமாண்டி காலனில வந்து அவங்க இந்த கேம் வச்சுதான் வந்து அந்த படத்தை அந்த கான்செப்டே எடுத்திருப்பாங்க அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல இந்த கேம் விளையாண்டோம்னா அது உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது ப்ளீஸ் ஷர்மி குவிட் பண்ணிடலாம் ஷர்மி வேண்டாம் ஷர்மி இருடி அவங்க நோன் வேற சொல்லிருக்காங்க சந்தோஷமா இல்லைன்னு சொல்லிருக்காங்க பரவாயில்லடி பரவாயில்ல ப்ளீஸ் கேமரா ஆஃப் பண்ணிடலாமா ப்ளீஸ் குவிட் பண்ணலாம் குவிட் பண்ண வேணாண்டி அவங்க சந்தோஷமா இல்லைன்னு வேற சொல்லியிருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னே ஃபர்ஸ்ட் தெரியல அதனால எதுக்கு வந்துட்டாங்க அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கேம் பயமா இருக்கு தெரியாது ரூல்ஸே தெரியாம சும்மாதான் விளையாண்டுட்டு இருக்கோம் நம்ம
என்ன பண்ணான் புரிஞ்சுக்கலாம், என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்போ நம்ம எஸ்டி சில்ட்ரன்ஸ் கலெக்ஷன் என்னன்னு பார்த்துடலாமா? ஹர்ஷிதா அப்படின்றவங்க வந்து அழகான ட்ராயிங் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது இந்த ட்ராயிங். அனு அப்படின்றவங்க வந்து சூப்பரான ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக ட்ரீ வரைஞ்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. கோமதி அப்படின்றவங்களும் ஒரு ட்ராயிங் தான் அனுப்பியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஒரு கிருஷ்ணர் ட்ராயிங்கும் ஒரு சிவன் ட்ராயிங்கும் அனுப்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சனா அப்படின்றவங்க வந்து க்யூட்டாக அழகான ஒரு கலர் பென்சில் மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ராயிங் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இது சூப்பர்
சூப்பரா கியூட்டா இருக்கு. இவங்க எல்லாருக்கும் நம்மளோட கிரேட் விஷஸ் சொல்லிக்கலாம். இதே மாதிரி உங்களோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நம்ம சேனல்ல வரணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மெயில் அடிக்கி உங்களோட கலெக்ஷனை சென்ட் பண்ணி விடுங்க.